ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 22 ராஜாராணி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அர்ச்சனை விக்கிக்கு ஃபோன் பண்ணி சந்தியாவை எப்படியா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளானெல்லாம் சொல்கிறாங்க. அது அப்படியே மியூட்டில் கட்டுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சரவணன் கடையில் இருக்கும்போது விக்கியோட அப்பா வந்து கருணாகரன் இருக்கார்ல, அவரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவர் வர்றாரு, வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் இருக்கிற இந்த இடம்லாம் நகராட்சிக்குள்ளே தான் இருக்கலாம், ஆனால் இனிமேல் இந்த இடத்துக்கு நான் சொல்கிறது தான் வாடகை, எனக்கு தான் நீங்கள் வாடகை தரணும், அவங்களுக்கு கொடுக்குறீங்களே இல்லையே எனக்கு கொடுத்துடணும், அப்புறம் எவனாவது என்னை பகைச்சிக்கணும்னு நினச்சிங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நேராக சரவணன் கடைக்கு போகிறாங்க. என்னப்பா, உனக்கு எனக்கு பழைய பாக்கி வர இருக்குது, என் பையன்கிட்ட வர உனக்கு பழைய பாக்கி இருக்குது, அதனால் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சந்தியா வராங்க. அப்போ சந்தியா பார்த்தோன்னே, என்னம்மா நல்லா இருக்கியா, உனக்கு எனக்கு வர பழைய பாக்கி இருக்குது, எல்லாத்தையும் மொத்தமாக திருப்பி தர வேண்டாமா, இனிமேல் எல்லாமே திருப்பி தர வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அடிக்கடி இந்த கடைக்கு வா, வந்து இவங்கக்கிட்ட உனக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சந்தியா வந்து சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, பேசாமல் நம்ம வேணால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாமானோடனே சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, வேணாம் வேணாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, மார்க்கெட்டில் எல்லாரும் எதுக்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, விக்கி வந்து அவங்க கூட கொஞ்சம் 4-5 பேரை கூட்டிகிட்டு வர்றாரு. வந்து எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி வந்து மொதல் வட்டி இந்த மாதம் வாடகை வந்து 5000 ரூபாய் எல்லோரும் தரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு வெங்காயம் விற்கிற ஒருத்தர் வந்து, என்னால் இந்த காசு இல்லை, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னோடனே விக்கி வந்து அவரை அடிக்கிறாரு. அடித்ததில் சரவணன் கடைக்கிட்ட வந்து அவர் விழ வர்றாரு. அப்போ சரவணனோட இருந்து பிடிச்சிட்டு விக்கியை திருப்பி 1 அடி கொடுக்குறாரு. விக்கிக்கு அப்படியே சரவணனே மங்களாக தெரிகிறாரு, அவ்வளோத்துக்கு கண்ணு தெரியாத மாதிரி காட்டுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அவர் கூட வந்தாங்கள எல்லாருமா சேர்ந்துக்கிறாங்க. இப்போ சரவணன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வேஷ்டி வந்து அப்படி ஸ்டைலாக மடை கட்டிட்டு அங்கே ஒரு இளநீக்காரர் வந்து இளநீ கொண்டு வரும்போது அதை அப்படியே கை வச்சு நிப்பாட்டுறாரு. அந்த இளநீ அழகாக சீவி குடிச்சிட்டு கெத்தாக நடந்து முன்னாடி வர்றாரு. அதுக்குள்ளே விக்கி கூட கேங் அவங்க எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரவணன் பின்னாடி அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. அப்போ உடனே செல்வம் வந்து சொல்கிறாரு, இங்கே சரவணன் அண்ணன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, வாங்கடா பார்த்துடலாம் அப்படின்னோடனே, அப்போ அதில் ஒருத்தர் ஓடி வந்து விக்கிக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருப்பா, இவங்க எல்லாம் சேராமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தே, இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களை பகைச்சிக்கக்கூடாது, வா நம்ம போயிடுவோம், அப்பா கிட்டே பேசிட்டு பரவ வரலாம், வா வான்னு சொல்லிட்டு விக்கியை இழுத்துட்டு அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.